பிரில்லியன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டேல 27th வேர்டை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 26 வேர்ட்ஸ் நம்மளோட பிளேலிஸ்டில் இருக்கும், வேர்ட் ஆஃப் த டேனே சர்ச் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கான வேர்ட் அதோட மீனிங் ப்ளஸ் அதோட சென்டென்ஸ், அதாவது அதை எப்படி எக்ஸாம்பிள் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்ட்ஃபுல். டாக்ட்ஃபுல் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்னன்றதை பார்த்துருவோம். டாக்ட்ஃபுல் அப்படின்னு ஒரு பர்சனை பார்த்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு திறமை இருக்கும் என்னன்னா, ரொம்ப சென்சிட்டிவான சிச்சுவேஷன், ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் கூட கரெக்டான விஷயம் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு திறமை இருக்கும். அதை வந்து டாக்ட்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப திறமையாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, கரெக்டாக என்ன பண்ணால் இந்த இடம் கரெக்டாக இருக்குமோ அப்படி பண்ணுறவங்கள தான் டாக்ட்ஃபுல் பர்சன், டாக்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா கூட அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ கேவ் அ டாக்ட்ஃபுல் கிரிட்டிக் ஆஃப் ஹிஸ் ஸ்டோரி அப்படின்றத சொல்லியிருக்கா. ஸோ அவனோட ஸ்டோரிக்கு, ஓகேவா, அவனோட ஸ்டோரிக்கு ஒரு கரெக்டான, ஒரு டாக்ட்ஃபுல்லான, ஒரு திறமையான வழியை, திறமையான கருத்தை வந்து கொடுத்துருக்கா இவ. ஓகேவா, அவனுக்கு தேவைப்படுற, அவன் கதைக்கு தேவைப்படுற ஒரு கருத்தை இவ கொடுத்துருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து கதை, இது நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது கதைன்னு இருக்குது. மேபி இது ஏதாவது ஒரு ஸ்டோரியோட கண்டினியூட்டியாக இருந்துச்சு அப்படின்னா சிறப்பிச்சு சொல்லியிருப்பாங்க. அதாவது அவனோட சோகமான வாழ்க்கைக்கு இவன் வந்து ஒரு ஒரு இன்டெலிஜென்ட்டான, ஒரு திறமையான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறதுக்கு கூட இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா, ஆனால் நார்மலாக இப்போ ஒரு சென்டென்ஸாக பார்க்கும்போது இதோட அர்த்தம் என்னன்னா, அவனோட ஸ்டோரிக்கு தேவைப்படுற ஒரு கருத்தை, ஒரு கிரிட்டிக்கை வந்து இவன் வந்து ரொம்ப திறமையா கொடுத்துருக்கா, ஓகேவா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பாருங்க, இட் வாஸ் டாக்ட்ஃபுல் ஆஃப் ஹர் நாட் டு கிரிட்டிசைஸ் மீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை பாஸ் அப்படின்றா. அவர் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கா, ரொம்ப யோசிச்சு சரியா ஒரு டெசிஷன் வச்சிருக்கா. என்ன அப்படின்னா, தன்னோட பாஸ் முன்னாடி யாரும் வந்து தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த டாக்ட்ஃபுல் அப்படின்னா ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நபர். மோஸ்ட்லி இவங்க வந்து பொலைட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலும் இவங்க கிட்டே போனால் ஒரு கரெக்ட் டெசிஷன் கொடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய ஒரு நபர். புரியுதுங்களா? ஓகே, see you brilliant, see you in my next video, bye. ஆக்சுவலாக இதில் நான் ஒரு மாற்றி சொல்லிட்டேன். அந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், அதாவது ஒருத்தர் வந்து